ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வளர்க்க வேண்டிய செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வீட்டில் செடி வளர்க்குறன்ற ஒரு விஷயம் எல்லாரும் வீட்லேயுமே நடக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயமாக மாறிடுச்சு. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்குது. வீட்டுக்குள்ளேயே எப்போதுமே முடங்கி கிடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்க அவ்வப்போது வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நகரமயமாக்கல் காரணமாக சாலையில் உள்ள தூசு, கட்டுமான தூசு, வாகனங்களிலிருந்து வெளிப்படும் புகை, இது போன்ற காரணங்களால் வெளியே செல்லவே அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. இதை எதிர்கொள்ள வீட்டுக்குள்ளேயே செடி வளர்க்கலாம். செடி பொதுவாக பகலில் ஆக்சிஜனை வெளியிடுது, இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதுங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். எனவே அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா செடிகளையுமே வீட்டுக்குள்ள வளர்த்து விட முடியாது, அதுவே பிரச்சனையாகவும் முடிந்து விடலாங்க. வீட்டுக்குள்ள அழகுக்காக ஸ்பைடர் பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட், பீஸ் லில்லி போன்ற அழகு செடிகளை வளர்க்கலாம். இவை ஆக்சிஜனை வழங்குவதுடன் வீட்டுக்குள் உள்ள தூசுகளை உறிஞ்சும் ஆற்றல் இருக்குதுங்க. ஸ்பைடர் பிளான்ட் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸ்பைடர் பிளான்ட் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு அழகு தாவரம். இது காற்றில் உள்ள கார்பன் டை மோனாக்சைடு, பென்சின், ஃபார்மால்டிஹைட், ட்ரைக்ளோரெத்லின், சைலின் மற்றும் டோலியின் உள்ளவற்றை ஈர்த்து தூய காற்றை அளிக்கும் சக்தி இந்த செடிக்கு இருக்குதுங்க. இதை மருத்துவமனைகள், நோயாளிகள் உள்ள அறையில் வளர்த்து வந்தால் நோயாளிகள் மிக விரைவாக குணம் பெறுவதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. அடுத்ததா பீஸ் லில்லி பத்தி பார்க்கலாம். பீஸ் லில்லி செடி பார்க்க மிகவும் அழகாக இருக்குங்க. அதே நேரத்தில் தலைவலி, சுவாச பிரச்சனைக்கு காரணமான காற்றில் கலந்திருக்கும் அமோனியா, பென்சைன் உள்ளிட்ட பல நச்சுக்களை ஈர்த்து சுத்தமான காற்றை அளிக்கும் திறன் இந்த செடிக்கு இருக்குதுங்க. ஆஸ்துமா, அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் இதை வீட்டில் வளர்க்கலாம். இவை ஆஸ்துமா, அலர்ஜிக்கு காரணமான அந்த நுண் துகள்களை ஈர்த்து தூய காற்றை அளிக்கும் சக்தி வாய்ந்தது. அடுத்ததா ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்லும் இந்த ரசாயனங்களை ஈர்த்து தூய காற்றை அளிக்கும் தன்மை இருக்குதுங்க. அதே நேரத்தில் இவை வலி நிவாரணியாகவும் செயல்படுது. உடலில் வலி உள்ள இடத்துல இந்த செடியின் இலைகளை கசக்கி வைத்தாலே வலி குறையுங்க. முக்கியமான குறிப்பு இதில் என்னன்னா, இது சாப்பிடக்கூடிய செடி கிடையாது. வீடுகளில் மூலிகை குணம் கொண்ட கற்பூரவள்ளி, துளசி, தூதுவளை, நொச்சி, வெந்தயம், புதினா, அஸ்வகந்தா போன்ற செடிகளை வளர்க்கலாம். இவை எல்லாம் காற்றில் உள்ள நச்சுக்களை ஈர்த்து நல்ல காற்றை நமக்கு தரக்கூடியது. மேலும் கை மருத்துவத்துக்கும் இவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது போன்ற தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.